சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் டு விஜய்ஸ் குக்கிங் நான் உங்கள் ஏபி விஜயலட்சுமி ஜெயக்குமார் இன்றைய நாள் பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் இனிய நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு நம்ம ஈவினிங் எல்லாருக்குமே பிடிச்ச சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாம் வயசானவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய பிஸ்கெட் பார்க்கலாங்க நெய் பிஸ்கெட் நம்ம இது வந்து நிறைய இடத்துல இடங்களை பார்த்துருப்போம் சின்ன சின்ன கடைங்கள்லேருந்து பிஸ்கெட் கடைங்க எல்லாமே ட்ரெயினில் கூட இது நிறைய கொண்டு வருவாங்க ஸோ நெய் பிஸ்கெட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் குக்கீஸ் சொல்லலாம் இது ஹோம் குக்கீஸ்னு சொல்லலாம் ஸோ இது எப்படி என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் ஒன்றுமேல ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் நீங்கள் எப்போவுமே செய்யும்போது குறைவான இன்க்ரீடியன் அதாவது குறைவான அளவுலேயே செய்யுங்க நீங்கள் எப்போவுமே நிறைய எடுத்து செய்யாமல் ஒரு கம்மியான ஒரு இது வச்சு செய்யுங்க ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு வந்து 200 கிராம் இந்த ஒரு கப்பில் நான் வந்து 200 கிராம் பிடிக்கும் அதில் 200 கிராம் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா 200 கிராம் மைதா மாவுக்கு 100 கிராம் சுகர் நல்லா மிக்சியில் டூல் பண்ணி வச்சுருக்கேன் இது ஐசிங் சுகர் சொல்லுவோம் நம்ம கேக் செய்யறதுக்காக யூஸ் மிக்சியில் போட்டு நீங்கள் பொடி பண்ணணும் அவ்வளோதான் இது இதுக்கு பேர் வந்து ஐசிங் சுகர்னு சொல்லுவோம் ஸோ இது இது வச்சுக்கலாம் அடுத்தது வந்து அதே சேம் ஈக்குவல் இதில் நெய் ஓகேங்களா அதே 100 கிராம் 200 கிராம் மைதாவுக்கு 100 கிராம் நெய் 100 கிராம் ஐசிங் அதாவது ஆர்டினரி சுகர் தான் தூள் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நல்லா ஜெல்லிச்சு சுத்தமாக வச்சுக்கணும் இந்த மாதிரி மாவு பவுடர் மாதிரி இருக்கணும் ஜஸ்ட்டு இந்த 200 கிராம் மைதாவுக்கு ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம மிக்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெய் போட்டுப்போம் சுகர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும் தூளாக வச்சுக்கணும் இதிலே போட்டுக்கோங்க இது வந்து நீங்கள் ஸ்பூன்லேயும் மிக்ஸ் பண்ணலாம் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணலாம் ஸோ ஸ்பூன் இல்லை வேண்டாம் உங்கள்கிட்ட அந்த விஸ்க் இருக்குது வயர் விஸ்க் இருக்குன்னா வயர் விஸ்கில் நல்லா நீங்கள் இது வந்து ரொம்ப நம்ம க்ரீமியாலாம் ஆக்க போகிறதில்ல கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அடிக்க போகிறோம் அப்படி இல்லை இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டர் எல்லாம் வச்சு கேக் பீட் பண்ணுற மாதிரி எதாவது வச்சுருந்தீங்கன்னா எக் பீட்ரு மாதிரி அதுலேயே நீங்கள் கலக்கிக்கலாம் எதில் ஒன்றா நம்ம கலக்கலாம் ஸோ இதை நல்லா அடிக்கணும் அவ்வளோதான் இது வந்து ஆர்டினரி ஸ்பூனில் கூட பண்ணலாம் நீங்கள் இது இருந்தால் தான் பண்ணோன்னு கிடையாது இன்னும் ஒன்று ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா அடித்தா தான் நல்லா பேக் ஆகும் பிஸ்கெட் வந்து பேக் ஆகும் பார்த்திங்களா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்திங்களா நீங்கள் ஸ்பூன்லேயே பண்ணலாம் இல்லைனா இந்த எக் பீட்ரு எல்லாமே ஒயர் பீட்ரு வச்சுருப்பா இது பிஸ்க் வச்சுருப்பாங்க இதில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சுகரும் நெய்யும் வந்து ஒன்றா சேர்க்கணும் சேர்ந்து அந்த கலர் மாறணும் இது வந்து நீங்கள் வீட்டை இது கோதுமை மாவில் கூட நீங்கள் செய்யலாம் வீட் ரோலில் கூட செய்யலாம் எப்பவுமே நம்ம வந்து எக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ண பண்ண தான் உங்களுக்கு ஃப்ளஃபியாக வரும் இல்லைங்களா அதே தான் சேம் அதே தான் நம்ம கேக் பண்ணாலும் சரி இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் பண்ணுற பேக்கிங் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா பீட் ஸ்பூனாக இருந்தாலும் பரவாயில்ல எதாக இருந்தாலும் பரவாயில்ல பீ அந்த டைமிங் தான் வந்து உங்களுக்கு லாங் அண்ட் ஷார்ட் இதுவாகும் ஏன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோ இல்லை வெளியே வேற எங்கேயாவது வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே வீட்டில் செய் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் குறைவான அளவோடு செஞ்சு பாருங்கள் சால்ட்டு நான் ஜஸ்ட் இவ்வளோண்டு வச்சுருக்கேன் அது போட்டு ஏன்னா இந்த அளவுக்கு இவ்வளோ போதும் ஒரு சிட்டிக்கைன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு ஒரு சிட்டிக்கை போட்டால் போதும் இது வந்து ஏலக்காய் பொடி இதோடையே மிக்ஸ் பண்ணிப்போம் அடுத்தது இந்த 1 கப் மைதா சொன்னாலிங்களா இதுலேயே மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அப்படியே இது எல்லாம் மிக்ஸ்லேயே கலந்துக்கலாம்
சப்பாத்தி மாவு மாதிரி இதுவாக பிசையக்கூடாது, கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். சப்பாத்தி மாவிட கொஞ்சம் தளர்வாக இருக்கும். இப்போ நம்ம கையிலே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணலாம். இதை கோதுமை மாவில் கூட பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி நம்ம மாவு பிசையும் போது சப்பாத்திக்கெலாம் அழுத்தி பிசையும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசையக்கூடாது. சாஃப்டாக பிசி, நான் சொல்லி ஏற்கனவே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஸ்வீட்டு இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப மைல்டாக கையில் அழுத்தம் கொடுக்காமல் பிசைன்னு சொன்னால் தான் அதோடய சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் பிசைய பிசி அது மாவு வந்து ஒன்றா சேர்ந்துடும். ஆனால் வந்து நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து பிசையாமல் அப்படியே மயில்டாக, ஏன்னா அவ்வளோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அது, அந்த மாவு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது நம்ம ஒன்றா சேர்த்து கொண்டு வரணும்னா அழுத்தம் கொடுக்காமல் நீங்கள் கை வைக்க வைக்க மெல்ட் ஆகிடும், நெய் வந்து மெல்ட் ஆகிடும். இதை நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம். மைதா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது மைதாவில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ நல்லா வந்தால் தான் நம்மளுக்குள்ளே ஒரு ஆசை வரும், இது செஞ்சு பார்க்கலாம், இது நல்லா வருதுன்னு வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மைதாவில் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கோதுமையில் பண்ணுங்கள், வரும். இதே அளவோடு கோதுமை மாவு போட்டு செய்யுங்க, நல்லா ஜெலிச்சுட்டு செய்யணும். ஒரு ரெண்டு டூ டைம்ஸ் ஜெலிக்கணும் கோதுமை மாவுலாம். அழுத்தம் கொடுக்காமல் அப்படியே ஒரு ஒன்றா கொண்டு வந்துடலாம் அந்த மாவெல்லாம். இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம இந்த விரலை, அதாவது உள்ளங்கையில் அழுத்தம் கொடுக்காமல் இந்த விரல்கள்லேயே நீங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக மாவு கொண்டு வந்துடணும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு உதிரியாக இருக்குது, அது ஒன்றா சேர்ந்து வரலன்னா ஒரு ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் அந்த மாதிரி, த்ரீ இல்லை ஃபைவ் ட்ராப்ஸ் அளவுக்கு மில்க்கு காசி ஆறுன பாலை வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றா சேர்ந்து வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து எந்த தட்டில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த தட்டு, இந்த மாதிரி சாப்பிட்ற தட்டு சில பேர் வீட்டில் வந்து இதுவாக இருக்கும், குழியாக இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி பிளேட் மாதிரி இருக்கனால இதில் நெய் நல்லா தடவிக்கோங்க. நெய் தடவிக்கிட்டு இந்த பாருங்கள் பிஸ்கெட் உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவுக்கு, சும்மா நான் இப்போ வந்து ஒரு பட்டர் பிஸ்கெட் அளவு தான் நான் பிடிக்க போகிறேன், ஏன்னா இதில் வந்து இடம் விட்டு விட்டு நம்ம வைக்கணும். அதில் நம்ம வந்து குக்கரில் இல்லை பேனு, இட்லி எங்கள்கிட்ட வந்து இட்லி குக்கர் இந்த மாதிரி எது இருந்தாலுமே, இல்லை கனமான நான்ஸ்டிக் கடாய் எது வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி வந்து உள்ளங்கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. உள்ளங்கையிலையும் கொஞ்சம் நெய் வச்சுட்டு இந்த பால் வந்து லைட்டாக இது பண்ணிக்கணும். அப்படியே அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி லைட்டாக தான் பண்ணணும், ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்கக்கூடாது. அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஹார்ட் ஆகிடும், சாஃப்ட்னஸ் வராது. இது வெடிப்பு எதுவும் கிராக் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டு உள்ளங்கையிலையும் ப்ரெஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு நான் வந்து ரோல் பண்ணுறேன் அவ்வளோதான். ஏன்னா கிராக் இருக்கக்கூடாது, அந்த அந்த இது இருக்க அந்த கிராக் மீன்ஸ் வெடிப்பு இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி ரோல் பண்ணுறோம். பட் ஆனால் அழுத்தம் கொடுக்காமல் ரோல் பண்ணுறோம் அவ்வளோதான். இந்த பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு வைக்கணும். இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி கிராக் எதுவும் வராமல், ஏன்னா பேக் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அது உடஞ்சி போயிடும் பார்த்திங்களா. அது சொன்ன மாதிரி நல்லா இப்படி உங்களுக்கு நெய் பத்தலைன்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாவு வந்து ஒன்றா சேர்ந்து வரணும். அழுத்தம் கொடுக்காம தான் நான் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணுறேன், ரொம்ப ப்ரெஸ்லாம் பண்ணல நான் பாருங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம பிடிச்சிருக்கோங்க. இதான் எப்படி பாருங்க, ஃபஸ்ட் நம்ம ரவுண்ட் பண்ணோம் இல்லைங்களா, நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு லட்டு மாதிரி பிடிச்சிட்டு இந்த பாருங்கள் ரெண்டு கை வச்சு இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் இதை இப்படி தட்டி விடுங்க, இப்படியே நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா கூட அந்த ஓரெல்லாம் உங்களுக்கு பிஸ்கெட் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வரும். ஆனால் இந்த அளவுக்கு ரெடிமேட் இருக்கணும், ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தடியாக இருந்தால் உள்ளே பேக் ஆகாது,
ஸோ இது கரெக்டாக நீங்கள் அது எல்லாமே ஈவனாக ஒரே சைஸில் கொஞ்சம் இடம் விட்டு வைக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் வந்து ஸ்பேஸ் இருக்கணும், அங்கங்கே இடம் இருந்தால் தான் அது பேக் ஆகும்போது கொஞ்சம் விரியும். அது இப்போ உங்களுக்கு நான் இதில் நம்ம மூணு விதமாக நான் காமிக்க போகிறேன். இப்போது கடைங்களை பார்த்தீங்கன்னா நட்ஸ் வச்சுருப்பாங்க, நான் வந்து பாதாம் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் நடுவில் பாதாம் வேணும்னா இதை நடுவில் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. பாதாம் இருக்குது, அடுத்தது பிஸ்தா வேணாலும் பிஸ்தா போட்டுக்கலாம். குழந்தைங்க இதெல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பிஸ்கெட்டில், இந்த மாதிரியும் போடலாம். நட்ஸு வேண்டானா டூட்டி ஃப்ரூட்டி, அதாவது வந்து நம்ம ஃப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம், கலர் கலராக விற்பாங்க. இதெல்லாம் ரொம்ப விலை கம்மி தான், ரொம்ப விலை ஜாஸ்தியெலாம் கிடையாது. இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி வேணா கூட நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த வெறும் நெய் பிஸ்கெட்டாக வேணாலும் சாப்பிட்லாம். அதே சேம் டைம் வந்து நம்ம சுகர் வேணா கூட நம்ம வீட்டில் செய்கிறதுனால சுகரும் கொஞ்சம் குறைச்சி கூட நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போடணும்ல, சுகர் குறைச்சும் போடலாம், ஈக்குவலாக போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை நார்மல் நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் மாற்றிக்கலாம். நான் வந்து ஒன்று வந்து வேற மாதிரி காமிக்கலாம்னு நினச்சேன். ஸோ ஒரு நட்ஸ் இதெல்லாம் எடுத்துடலாம். ஒரு ஒன்று வந்து இப்போ வந்து நம்ம பிஸ்கெட் கடைங்களெல்லாம் ஷேப் விற்பாங்க இல்லைங்களா, பசங்களாம் கேட்பாங்க என்ன தான் நம்ம செஞ்சு கொடுத்தாலும் கடையில் எந்த ஷேப்பில் இருக்கோம்னு சொல்லுவாங்க. நம்ம இதையே நீங்கள் நிலா ஷேப்பில் கூட பண்ணலாம், கையிலேயே கூட பண்ணலாம், வடிவம் மாதிரி பண்ணலாம், நிலா ஷேப் பண்ணலாம், ஹார்ட்டின் ஷேப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுக்கோங்க, ஸ்டிக் வச்சுட்டு லைட்டாக இப்படி ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்தீங்கன்னா பிஸ்கெட் கடையில் இருக்க மாதிரி ஷேப்பும் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஷேப் பிஸ்கெட் ஷேப் வேணும். இந்த மாதிரி நம்ம இஷ்டம்தான், எது வேணாலும் செய்யலாம் நம்ம ஓகேங்களா. இது மாடலுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை பேக்கிங் இதில் அனுப்புகிறோம், அவனில் வைக்க வச்சுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட கடாய் இருக்குன்னா கடாய் வச்சுக்கோங்க. நான் இதில் என்ன பிளேட் போட்டிருக்கேன்னு காமிச்சிட்றேன். இது வந்து நம்ம எல்லாருக்குமே இந்த குக்கரில் கொடுப்பாங்க, எல்லார் வீட்லேயுமே இந்த தட்டு இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம வச்சுருப்போம், பெரமனை மாதிரி வச்சுருப்போம். உள்ளே வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க, சால்ட்டு ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே அந்த பெரமனை போட்டு அதுக்கு மேலே இந்த குக்கர் பிளேட் நம்ம ரைஸ்லாம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது இது மேலே போட்டுட்டு இந்த பேனுக்கு வந்து பேன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் விசில் போடக்கூடாது, உள்ளே வந்து அந்த கேஸ்கெட் அந்த ரப்பர் போடக்கூடாது. போடாமல் இதை மூடி ஒரு 10 minutes வந்து ஃப்ரீ ஹீட் பண்ண வைக்கணும். நீங்கள் ஃப்ரீ ஹீட் 10 minutes கொடுத்துட்டு அந்த ஹீட் ஆன பிறகு தான், 10 minutes ஆன பிறகு ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்ச பிஸ்கெட்டை பத்திரமா கை வந்து ஓரத்தில் எங்கேயும் படாத மாதிரி வைங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஏன்னா பேக் பண்ணி நம்ம ஹீட் பண்ணியிருக்கோம். இது உள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது 20 minutes வந்து பேக் ஆகணும். பேக் ஆன பிறகு நம்ம பார்க்க, இப்போ இது 20 minutes ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த சுற்றி ப்ரௌனிஷாக இருக்கு இல்லைங்களா, அதான் பதம் நம்மளுக்கு. இது வெந்துடுச்சு, நான் குக் ஆகிடுச்சு அது. ஸோ நம்ம அதை பார்த்து எடுக்கணும், கை ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அது எடுத்துகிட்டு 10 நிமிஷம் நீங்கள் அது ஒன்றுமே செய்யக்கூடாதுங்க, அப்படியே ஃபேன் காற்றில் ஆற வைக்கணும். நீங்கள் அதை எடுத்த உடனே கை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கையெல்லாம் வைக்கக்கூடாது. 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ஆறின பிறகு தான் கிறிஸ்பி ஆகும், பிஸ்கெட் வந்து கிறிஸ்பி ஆகும். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பேன் பாருங்கள், பேன் வந்து நம்ம இது உள்ளே போட்டிருந்தோம் இல்லைங்களா சால்ட்டு. இந்த சால்ட்டை நீங்கள் தூக்கி போட வேண்டாம், இது ஆறின பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. மறுபடியும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம், எப்போ நம்ம பேக் பண்ணுறோமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தூக்கிலாம் போட வேணாம், ஆனால் சமையலுக்கு யூஸ் பண்ண வேணாம், பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேக்கு பன்னு இதெல்லாம் நம்ம பேக் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்டு எப்போ வேணுமோ நம்ம இந்த மாதிரி ஒரு 10 பிஸ்கெட் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன நைஃபோ இல்லை ஏதாவது ஒரு இது வச்சு
ஒரு நைஃப் இல்லனா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி உங்ககிட்ட இருந்தா ஒரு ஸ்பூன் இருந்தா கூட ஸ்பூன்ல வைங்க ஆறன பிறகு எடுத்தீங்கனா இந்த மாதிரி கிறிஸ்பியா இருக்கும் எப்பவுமே ஆறதுக்கு முன்னாடி எடுத்தீங்கனா சாஃப்ட்டா இருக்கும் நீங்க உடனே ஐயோ வரலையே நினைச்சுப்பீங்க பாருங்க அப்படியே சூப்பரா நமக்கு நாம எப்படி கடையில வாங்கி சாப்பிடுவோமோ பிஸ்கட் கடையில வாங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரி பிஸ்கட் பாருங்க ரெடி ஆயிருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து நம்ம வந்து ஷேப் கொடுத்த பிஸ்கட் இது நட்ஸ் போட்டது டூட்டி ஃப்ரூட்டி போட்ட பிஸ்கட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க அழகா நீங்க வீட்ல போட்டு காமிக்கிறேன் பாருங்க சத்தம் கேக்குதுங்களா ஓகே நல்லா இந்த மாதிரி சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க உடைச்சு கூட உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இது பாத்தீங்களா உள்ளலாம் பாருங்க இவட பின்னாடி பாருங்க இந்த மாதிரி ফুল கலர் ஆனா எடுக்கலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கலனா கொஞ்சம் கலர் கம்மியாவும் வரும் எப்படி இருக்கு பாருங்க பிஸ்கட் உள்ள பாருங்க எவ்வளவு அழகா பேக் ஆயிருக்கு பாருங்க இதுக்கு ஓவன் தேவை இல்ல பெரோ நம்ம வீட்ல இருக்கிற pan இல்ல கடாய் ஹார்ட் ஐட்டா மூடக்கூடிய கடாய் எது இருந்தாலும் நான் ஸ்டிக் கடாய் நல்ல கண்ணாடி ஏதாவது ஒரு ப்ளேட் போட்டு மூடற மாதிரி இருக்கணும் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் நீங்க வைக்கணும் ஒரு 7 मिनिट्स 8 मिनिट्स ப்ரீ ஹீட் பண்ணிட்ட பிறகு அதாவது வெறும் கடாய் வந்து நீங்க ஹீட் பண்ண பிறகு மட்டும் தான் நீங்க அதுக்கு அப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணி அந்த நம்ம ரெடி பண்ண வெச்ச பிஸ்கட்டை வந்து நம்ம அது உள்ள அந்த ப்ளேட்டை வந்து வைக்கணும் அதுக்கு முன்னாடியே நீங்க வெச்சிங்கனா சரியா பேக் ஆகாது உங்களுக்குள்ள பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு தெரியும் சோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு குழந்தைகளுக்கு பெரியவங்க வீட்ல வயசானவங்க இருப்பாங்க ஹெல்தியா ஹைஜீனிக்கா கொடுங்க சோ ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நல்லா வரும் உங்களுக்கு பிஸ்கட் நீங்க பயப்படாம செய்யலாம் எல்லாமே கம்மியான ஒரு அளவுல குறைவான அளவுல போட்டு பாருங்க அப்ப உங்களுக்கு நல்லா வரும் பிஸ்கட்ஸ் வந்து நல்லா வரும் சோ முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க டேஸ்டியா வீட்ல கொஞ்சம் sugar கம்மியா கூட நீங்க போட்டு பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பாருங்க வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்